கியூபா புரட்சி ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகளை எவ்வாறு இங்கிலாந்து தன்னுடைய காலனி ஆதிக்கத்தின் மூலம் ஆட்சி செய்து வந்ததோ அதை போலவே அமெரிக்கா பல்வேறு நாடுகளை தன்னுடைய ஆதரவு நாடுகளாக அல்லது தனக்கு கட்டுப்பட்ட நாடுகளாக வைத்து கொண்டிருந்தது. அவ்வாறு உள்ள நாடுகளில் குறிப்பாக நிகரகுவா, பனாமா, கியூபா, டொமினிக் குடியரசு, ஹைதி, கிழக்கு ஆசிய நாடுகளில் பிலிப்பைன்ஸ், தென்கொரியா, வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளை தன்வசப்படுத்தி வைத்திருந்தது. தனக்கு உடன்பட்டு வரக்கூடிய நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதும் தனக்கு உடன்படாத நாடுகளை மத்திய உளவுத்துறை மூலமாக ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தி தனக்கு சாதகமான நபர்களை ஆட்சியாளர்களாக கொண்டு வருவதிலும் அமெரிக்கா கைதேர்ந்ததாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் கியூபாவில் அதிபராக இருந்தவர் கார்போஸ் அவருக்கு எதிராக கலகம் செய்து அந்த கியூபாவினுடைய இராணுவ தளபதி பாடிஸ்டா ஆட்சியை பிடித்தார். பாடிஸ்டாவினுடைய ஆட்சியும் அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தையும் எதிர்கொள்ள தன்னுடைய புரட்சி பயணத்தை தொடங்கினார் காஸ்ட்ரோ. அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தையும் இராணுவ ஆட்சியையும் தூக்கி எறிந்து மக்களுக்கான சமூக சமநிலை ஆட்சியை வழங்க வேண்டும் என்று சொல்லி காஸ்ட்ரோ குறிப்பாக ஜூலை 26, 1953 முதல் ஜனவரி 1, 1959 வரை தன்னுடைய புரட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் காஸ்ட்ரோ. 7 முறை தோல்வியடைகிறார், சிறைக்கு அனுப்பப்படுகிறார், விசாரிக்கப்படுகிறார், மீண்டும் வருகிறார், புரட்சியை தொடர்கிறார். 1959 புரட்சியை வெற்றி கொள்கிறார். அந்த இராணுவ ஆட்சியை இந்த புரட்சி வீழ்த்துகிறது. இந்த புரட்சிக்கு துணை நின்றவர் சேக்குவாரா காஸ்ட்ரோவுடன் இணைந்து புரட்சியை தொடர்கிறார். சேக்குவாரா ஒரு மருத்துவர், ஒரு புத்தக வாசிப்பாளர், அமைதி வழியில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். புரட்சி பாதையில் பயணிப்பதற்கு காரணமாக இருந்தது ஏழ்மை, பசி, பிணி, அறியாமை, அடக்குமுறை, இவைகள் எல்லாம் மக்களை வாட்டியதால் இந்த கொடிய செயல்களிலிருந்து மக்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி புரட்சி பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு புரட்சியாளனாக வாழ்ந்தவர் சேக்குவாரா. தன்னுடைய காலத்தில் மருத்துவராக பணியாற்றிய பொழுது தொழுநோயாளிகளுடைய குடியிருப்பில் இருந்து சேவை செய்தவன் சேக்குவாரா. சேக்குவாரா தன்னுடைய வாழ்நாளில் செய்த புரட்சியின் விளைவாக புரட்சியாளர்கள் கொல்லப்படலாம், புரட்சிகள் சாவதில்லை என்பதை நிரூபித்தவன் சேக்குவாரா. இந்த சேக்குவாராவும் பிடல் காஸ்ட்ரோவும் இணைந்துதான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம் இன்றைய சூழ்நிலையிலும் உலக அரங்கில் உலுக்கி கொண்டிருந்தாலும் ஒரு சர்க்கரை கிண்ணம் போல் இருக்கக்கூடிய கியூபா கம்யூனிச சித்தாந்தத்தை சிவப்பு சித்தாந்தத்தை தன் கரத்தில் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு அடித்தளம் அமைத்தவர்கள் இவர்கள் இருவர். இந்த புரட்சியினுடைய விளைவு என்ன? நாட்டினுடைய வளங்கள், நாட்டினுடைய அனைத்தும் ஒரு ஏகாதிபத்தியத்தின் பெருமுதலாளிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததை கைப்பற்றி அதை மக்களுக்கு வழங்கக்கூடிய அரசை ஏற்படுத்தியது இந்த புரட்சி. குறிப்பாக சர்க்கரை ஆலைகள், புகையிலை, மரம், எண்ணெய், சுரங்கம், பண்ணை தொழில், இவை அனைத்தும் முழுக்க முழுக்க ஏகாதிபத்தியத்தின் கட்டுப்பாட்டில், பெருமுதலாளிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து சாதாரண மக்களுக்கு பயனில்லாததாக இருந்தது. அவற்றையெல்லாம் அரசே எடுத்துக்கொண்டு நேரடியாக மக்களுக்கு கைக்கு சென்றடையக்கூடிய சூழ்நிலையை காஸ்ட்ரோவினுடைய அரசு ஏற்படுத்தியது. குறிப்பாக மின் விநியோகம், தொலைபேசி இவற்றிலிருந்த அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை அடித்தொடுக்கியது. அனைத்தும் தேசியமயமாக்கப்பட்டது. தேசியமயமாக்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் மக்களின் கரங்களில் சென்றடைந்தது. மக்கள் இயற்கை வளங்களின் பயனாளிகளாக மாறினார்கள். இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா கியூபாவுக்கு எதிராக பொருளாதார தடை விதித்தது. பொருளாதார தடையினுடைய விளைவாக அமெரிக்கா இதுவரை கியூபாவிலிருந்து கொள்முதல் செய்து கொண்டிருந்த சர்க்கரை கொள்முதல் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் நாடு மக்களுக்கான அரசை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதில் குறிப்பாக இருந்த
காஸ்ட்ரோ மக்களுக்கான அரசை வழங்கினார். மக்கள் பொதுவுடைமை கோட்பாட்டின் கீழ் பயனுள்ளவர்களாக இருந்தார்கள். எனவே கம்யூனிஸ்ட் அரசு மாபெரும் அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சமூக சமநிலையை நிலைநாட்டி வருகிறது. கியூபா புரட்சி மக்களுக்கு பயனுடையதாக அமைந்தது. கியூபா மக்கள் இன்றும் இன்றைய காலகட்டத்திலும் பிற நாடுகளுக்கும் உதவக்கூடிய வகையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு அடித்தளம் அமைத்த கியூபாவினுடைய காஸ்ட்ரோவின் புரட்சிதான் காரணம் மையம் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்து